ஹாய், ஐ எம் அஜித் ஃப்ரம் காஷிவ் இன்ஃபோடெக் ட்ரைனி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெஸ்டிங். வாட் இஸ் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்? சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் வெரிஃபையிங் எ சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் ஆர் அப்ளிகேஷன்ஸ். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இல்லாமல் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே கிளைண்ட்டுக்கு மூவ் ஆகாது, ஓகேங்களா? ஸோ அப்படி என்ன தான் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் என்ன தான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்கிட்ட இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதோட ரிசல்ட்டையும் என்னோட ரெக்குவயர்மெண்ட்டும் சேமாக இருக்குதான்னு பார்க்கறது தான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். அந்த ஒரு சாஃப்ட்வேரில் ஏதாவது பக்ஸ் அண்ட் எரர் இருக்குதான்னு செக் பண்ணுறது தான் இந்த ஆக்டிவிட்டி. ஃப்ரம் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வி கேன் ஐடென்டிஃபை த்ரீ திங்ஸ். ஃபஸ்ட் ஒன் எரர், செகண்ட் ஒன் கேப் அண்ட் ரெக்குவயர்மெண்ட், தேர்டு ஒன் மிஸ்ஸிங் எலமெண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதை மூணும் பேஸ் பண்ணி தான் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேனுவலாகவும் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காகவும் டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மேனுவலாக டெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஒரு ஹியூமன் பீயிங், ஸோ ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது வந்து மேனுவல் டெஸ்டிங். ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டூல் இருக்கும், அந்த டூலுக்குள்ளே நிறைய கோடிங்ஸ்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ இப்படிலாம் செக் பண்ணுறதுக்காக ஸோ கோடிங்ஸ்லாம் எழுதி வச்சுருப்பாங்க, அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? இது வந்து ஆட்டோமேஷன். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஆட்டோமேஷனை வந்து தான் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய டைமை சேவ் பண்ணும், சீக்கிரமாகவும் பண்ணி கொடுக்கும். ஒரு ஒரு மேனுவல் டெஸ்டர் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, அந்த 10 பேரோட வேலையும் இந்த ஆட்டோமேஷன் ஒரு ஆளே பண்ணி முடிச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் டெஸ்டிங், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் காஷிவ் இன்ஃபோடெக்.